வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய யூடியூப் சேனலில் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள், நம்முடைய பிரம்மச்சரியத்தை பற்றி முழுமையாக புரிதல் இல்லாத ஒரு சிலரால் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அனைத்து 1500 வீடியோக்கள் கிட்ட இருக்குது எல்லாவற்றையுமே நம்முடைய தவயோகா.com இணையதளத்துக்கு நம்ம மாற்றிட்டுருக்கோம். சகோதரர்கள் சிலர் வந்து கமெண்ட்ஸில் வருத்தம் தெரிவித்து போட்டிருந்தாங்க, ஆனால் நாங்கள் வந்து மாதம் மாதம் எப்படினா பே பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. எனக்கே அது வருத்தம் தானுங்க. அப்புறம் சரி, அதை நம்ம வந்து தவயோகா.com போட்டு இலவசமாகவே விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சாலும் தவயோகா.com அப்படிங்கிற நம்முடைய இணையதளத்துலேங்க கிட்டத்தட்ட 30 ஸ்டேஜஸ் ஆஃப் ட்ரைனிங் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். நம்முடைய இணையதளம் மற்றும் சர்வர் மற்றும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இலவசமாகவே 18 வயதுக்கு கீழே இருக்கும் மாணவர்கள் கிட்டத்தட்ட 4000-5000 மாணவர்கள் வரை பயிற்சிகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையிலிருந்து நம் கட்டணம் இல்லாமல் தான் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பயிற்சிகளில் உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஒரு சிலர் வந்து பொருளாதாரத்தில் இருக்கிறவங்க பே பண்ணுறாங்க, நம்ம மறுக்கிறதில்லை. அதே மாதிரியே இப்போது 1500 வீடியோவையும் அதில் போட்டால் ஒரு ஒரு வீடியோவும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படி இருக்கிற வீடியோக்கள் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். எதை விடுறது எதை எடுத்துக்கிறதுன்னு தெரியல. எல்லா வீடியோஸையும் போட்டால் ஒரு ஒருவரும் நம்முடைய இணையதளத்திற்குள் வந்து மணிக்கணக்கில் உலவி கொண்டு இருக்கும்போது அவ்வளவு பெரிய ஃபைல் ஸ்டோரேஜ், பல டிபிகள் உள்ளடக்கிய அந்த ஸ்டோரேஜை ஃபைல்ஸை நம்ம உள்ளே வச்சுருக்கும் போது சர்வருக்கு எவ்வளவு கட்டணம் கட்டுனா நம்ம இதை மெயின்டைன் பண்ண முடியும்? ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, இல்லை சகோதரர்களே, இல்லைங்களே. ஆனாலுமே என்னால் இயன்ற அளவு நம்ம வந்து முயற்சி செய்து பார்த்து விடலாம் அப்படின்ட்டு எல்லாவற்றிற்குமே நாம் தனிப்பட்ட முறையில் ஒரு ஸ்டோரேஜ் சர்வர் வாங்கி அப்லோட் பண்ணும் பணிகளை கிட்டத்தட்ட நிறைவு செஞ்சாச்சு. மிக விரைவில் தவயோகா.com அனைத்து வீடியோக்களும் வரும், நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் நம்முடைய கிளாஸஸில் வந்து சில வீடியோ ப்ளே பண்ணுறதுல சில சிக்கல் இருக்கிறதா சிலர் வந்து மெயில் அனுப்பியிருந்தாங்க. அதற்கு தகுந்தாற் போல் இப்போ இன்னும் கொஞ்சம் அப்கிரேடட் சர்வராக பார்த்து நம்ம மாற்றுறோம். எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்ருக்குது. ஏன்னா ஒரு பிரச்சனை வரும்போது அதற்கான தீர்வுகளை கண்டிப்பாக இறைவன் கொடுப்பார். அதாவது நம்முடைய பிரம்மச்சரிய கம்யூனிட்டி, நம்முடைய நோக்கம் வந்து அனைவரும் தமிழ் பேசும் அனைத்து சகோதரர்களும் வலிமையடையணும், எல்லோரும் போய் சேரும். நான் வந்து 13 வயசு 14 வயசு இருக்கையில் எனக்கு பிரம்மச்சரியத்தை பற்றி தெரிஞ்சிருந்தால் நான் இந்நேரம் எவ்வளோ வலிமையான மனிதனாக மாறியிருக்கலாம். இது மாதிரி ஒரு ஒருத்தருக்குமே தெரியும், நம்முடைய அழிக்கப்பட்டு வெளிநாட்டவர்களால் இப்போது ஒரு சீனாவை தாக்குதல் நடத்தும்போது செங்கிஸ்கான் நினைக்கிறேன், அவர் உள்ளே வந்தோடனே அங்கே இருக்கிற படைத்தளபதிகளுக்கு அவர் சொன்ன முதல் உத்தரவு என்ன தெரியுங்களா? இங்கே இருக்கிற அனைத்து ஆம்பளைகளுடைய தாடி மீசையெல்லாம் மலிச்சு பெண்களைப் போல் மாத்திரு அப்படின்னு உத்தரவு பாருங்களேன். ஏன்னா ஆண்கள் பலவீனமாயிருவாங்க இது போல் இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து விட்டோம் அப்படின்னா. இது மாதிரி பல்வேறு ஆயிரக்கணக்கான வருட அடிமை வாழ்க்கையில் உழன்று வந்தாச்சு. நம்ம கிட்ட இருக்கிற எசன்ஸாக இருக்கிற ஒரு பொருள் இருக்குது, இறைவனே இருக்காரு, அது நம்முடைய உயிரணுக்கள் தான். அதை வந்து பேச்சளவில் 2 வார்த்தையில் நீ நோஃபேப் ஃபாலோ பண்ணிருன்னு சொல்லாமல் 12-13 சீசன் நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு சீசன்லேயும் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். 11 சீசன் வரைக்கும் இருக்குது. எல்லாமே ஒரு ஒரு சீசனுமே 90 நாள் 90 நாள் 90 நாள் இருக்குது. எல்லாவற்றையுமே நம்முடைய தவயோகா.com லாகின் பண்ணி வந்தாங்கன்னா வெறும் பயிற்சிகள் மட்டும் இருக்காது, அங்கே ஒரு வாழ்க்கை இருக்கும். அது ஒரு யூனிவர்சிட்டி போல் இருக்கும். அனைவருக்கும், எதிர்கால சந்ததிகளுக்கும் அது பயன்படும். ஆகவே நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதையும் நம்முடைய தவயோகா.com ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிந்த அளவுக்கு குறைந்த கட்டணம், அது ஒரே ஒரு முறை கட்டணம் கட்டுவது போல் நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களால் இயன்றவர்கள் சேர்ந்து கொள்ளலாம். நம்மளதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம், நீங்களே ஏற்கனவே நம்ம வீடியோ இப்போ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே ஏற்கனவே பிரம்மச்சரியத்தை பற்றி எல்லா வீடியோஸ் நீங்கள் பார்த்தவர்களாக தான் இருப்பீங்க. நான் உங்களை கம்பல் பண்ண முடியாது. ஆனால் இனி நிறைய பேரிடமும், எனக்கு 8 கோடி தமிழர்கள் இருக்காங்க, பலரிடமும் போய் சேர வேண்டியிருக்கு, போகும், எதிர்காலத்தில் போய் சேரலாம். அப்போ நிறைய பேர் சேரும்போது அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஆகவே நம்ம வந்து தவயோகா.com இணையதளம் மிக விரைவாக கிட்டத்தட்ட 1500 ஃபாலோ அப் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் வித் 30 ஸ்டேஜஸ் ஆஃப் பயிற்சிகள் வித் எல்லாமே அப்லோட் செய்யப்பட்டு மொபைல் ஆப் ஆல்சோ ரெடி செய்யப்பட்டு
பக்காவா வந்து நீங்க மொபைல் போன் வச்சிருந்தீங்கன்னா அதுல தவயோகா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆண்மகனுக்கும் அது பார்த்து தன்னை மேம்படுத்தி கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஊன்றுகோலா இருக்கும், மோட்டிவேஷனும் இருக்கும், எல்லாமே இருக்கும் ஆச்சுங்களா. இது வந்து ஒரு தனி எஜுகேஷனல் சிஸ்டம். நீங்க கோடிக்கணக்கில் போய் கல்லூரிகளில் படிச்சு செலவு பண்ணி, லட்சக்கணக்கில் படிச்சு செலவு பண்ணி படிச்சு முடிச்சு வெளியில் வரும்போது அதனால ஒரு பிரயோஜனமுமே இல்லை, அடிமையாக தான் வேலைக்கு போகணும், அதுவும் அவமானப்பட்டு வேலை செய்யணும், இதில் என்ன என்னத்தை நம்ம சாதிச்சிட்டோம், மார்க் வாங்குறதுக்கு ஓடணுமே என்ன சாதிச்சிட்டோம், இதெல்லாம் திரும்பி பார்க்கும்போது கடைசியில் உங்களுக்கு தவயோகா மட்டும்தான். ஒரு மணி நேரம் டெய்லி நீங்கள் பார்த்தாலுமே உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட பரிணாமத்திற்கு போவதற்கான முழுமையான பாதையை காட்டும் ஒரு அருமையான ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அன்பான சகோதரர்கள், அது வித் பயிற்சிகளோடு, வித் விந்துஜயம் பயிற்சிகளோடு, வித் சித்தர்களோடு எல்லாமே இருக்கும். நான் அதை வித்தின் ஒரு வாரத்திற்குள்ளாக அப்டேட் செஞ்சிருவேன். இப்போ வந்து நம்முடைய யூடியூப்பில் வந்து கிட்டத்தட்ட 25 சகோதரர்களுக்கு மேலாக வந்து ஜாயின் பட்டனை அமுத்தி ஜாயின் பண்ணி எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. அப்புறம் பொருளாதார சிக்கல்கள் இருக்குது அப்படின்ட்டு சில சகோதரர்கள் வாண்டடாக என்னை தொடர்பு கொண்டு எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொகைகளை சில பொருளாதார சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாவற்றையும் வைத்து தான் நான் வந்து இந்த சர்வர் வேலையை துவங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட அதை வேக வேகமாக முடித்து விட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதற்கான எந்த அளவில் ஒரே ஒரு முறை இப்போ யூடியூப்லலாம் மாதம் மாதம் ரெக்கரிங் ஆகிட்டே இருக்கும், அது நமக்கு செட் ஆகாதுன்னு தெரியும். பட் இயன்றவர்கள் அப்படி பண்ணலாம், இயலாதவர்கள் வந்து ஒன் டைம் வந்து நீங்கள் கட்டணம் கட்டி கொண்டு உள்ளே வந்து அனைத்து வீடியோக்களையும் தவயோகா.com பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற அளவில் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சரி, நான் சிலர் வந்து கேட்குறாங்க, அண்ணா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அதுவே 900 ரூபா தான்ண்ணா நெட்ஃப்ளிக்ஸில் அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து 100 கோடி மக்களிடம் 100,000 பேர் 200,000 பேர் கலந்து கொண்டு 1,000,000 கொடுக்குறாங்க. நம்மக்கிட்ட ஒரு 20-30 பேர் வந்து கலந்து கொண்டு கொடுக்கும் தொகையை வச்சு தான் நம்ம சர்வர் ரன் பண்ண வேண்டி இருக்குது ஆச்சுங்களா. ஸோ அதனால் எதிர்காலத்தில் எல்லாமே எளிமையாயிருங்க. நான் அடுத்த நோஃபேப் சேலஞ்சு வந்து ஆரம்பிப்போம் ஆச்சுங்களா. ஏன்னா நமக்கு வந்து இப்போ இலங்கையிலிருந்து சகோதரர்கள் கலந்து கொள்ள வேண்டும்னு சொல்லும்போது அவர்கள் ஸ்ட்ரகிள் ஆகிறத பார்த்தோன்னே நீங்கள் கட்டணம் கட்ட வேண்டான்ட்டோம். 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளும்போது நீங்கள் இலவசமாக கலந்துக்குங்கன்னு சொல்லிட்டோம். இப்போதும் யாரேனும் இயலாதவர்கள் ஆர்வத்தோடு வரும்போது நாம் கட்டணம் வாங்குவது இல்லை, பெரும்பாலும் குறைந்த கட்டணத்தில் சேர்த்திக்கிறோம். அது மாதிரி தான் நம் சகோதரர்கள் ஆங்கிலத்தில் நோஃபேப் சேலஞ்ச் ஆரம்பிப்போம். இப்போ வந்து நான் இமெயிலில் பெரும்பாலும் ஆங்கிலத்தில் தான் ரிப்ளை பண்ணுவேன். தமிழில் வந்து சகோதரர்கள் போட்டாலும் ஆங்கிலத்தில் ரிப்ளை பண்ணுவேன், அது புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நம்ம ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி ஆங்கிலத்தில் வந்து நோஃபேப் சேலஞ்ச் புதிதாக தொடங்கி பண்ணி பார்ப்போம். அது நம் தமிழ் சகோதரர்களுக்கு உதவியோடு இருக்கும், அதே சமயத்தில் உலகம் பூரா இருக்கிற எல்லோருக்குமே பயன்படும் அப்படிங்கிறது. ஒருவேளை அப்படி நிறைய பேர் அந்த விதத்தில் ஆங்கிலம் புரிந்து வந்து பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அப்போ வந்து நம் தமிழ் சகோதரர்கள் அனைவருக்கும் எல்லாமே இலவசம் அப்படிங்கிற அளவுலேயும் கொடுத்துடல இல்லை. ஏன்னா நமக்கு சர்வர் மெயின்டைன் பண்ணுவதற்கு வந்து சப்போர்ட்ஸ் வந்தால் போதும் அப்படிங்கிறதுனால நீ அடுத்த சேலஞ்ச் வந்து நோஃபேப் சேலஞ்ச் வந்து ஆங்கிலத்தில் முயற்சி பண்ணுவோம். ஒரு முயற்சி தான், எப்படி போகுதுன்னு பார்க்கலாங்க. கூடிய விரைவில் இந்த பணிகள் முடிஞ்சோன்னா நான் அதை அறிவிக்கிறேன். அடுத்ததாக நம் சகோதரர் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடமாக பிரம்மச்சரிய பயணத்தில் நம் போடுற வீடியோ பார்த்துட்ருக்காரு. நோஃபேப் பற்றி போடுறத எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு பயிற்சிகள் வந்து சரியாக செய்யாமல் திரும்ப திரும்ப இதில் போய் லாக் ஆகி ஆற்றல் விரயத்தில் சிக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டதாக எனக்கு கால் பண்ணியிருந்தார், மெயில் பண்ணியிருந்தார். நான் என்னடா அது இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு இந்த அளவுக்கு வந்து ஆயிடுச்சே, 2 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறாரே ஏன் அப்படின்ட்டு அவர் கால் பண்ணிகளாக பேசியிருந்தேன். நம் சகோதரர் வந்து அவருடைய அனுபவத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கணும் அப்படிங்கனு அனுப்பியிருக்கார் ஆடியோ ஃபைலு, அதை நான் இந்த வீடியோ கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். வாழ்க வளமுடன். நம் சகோதரர் ஒரு சிறிய யூடியூப் சேனல் கூட ஒரு சிறப்பாக ரன் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரோட யூடியூப் சேனலை கூட நான் இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன். குழந்தைகளுக்கான சேனல் ஒன்று பண்ணியிருப்பாருக்கு. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. இது சின்ன ஒரு அப்டேட்ஸ் வீடியோவாக தான் நான் அந்த வேலையில் செஞ்சுட்ருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறக்காக போட்டிருக்கேன். அப்புறம் எனக்குள் தோன்றிய சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்க. அப்புறம் இந்த வீடியோவோட எண்டு கிரெடிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பொருளாதார ரீதியாக நமக்கு வந்து இந்த யூடியூப் ஜாயின் பட்டனில் இணைஞ்சு கொண்டவர்கள் பெயர்களும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மை நேரடியாக தொடர்பு கொண்டு நமக்கு சப்போர்ட் பண்ண சகோதரர்கள் அனைவரும் இந்த மாதத்திற்கான இந்த மாதத்தில் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாவற்றிலுமே அவர்களுடைய பெயர் இந்த மாதத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கும்போது இந்த மாதத்தில் வந்து ஸ்பான்சர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ்ன்னு போட்டு நம்ம வந்து ஸ்க்ரோலிங்கில் வரும், எண்டு கிரெடிட்டில் வரும்.
அனைவரையும். அந்த அந்த கிரெடிட்ஸ் பார்க்கும்போது நீங்கள் மனதார அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்த்தி இந்த வீடியோ பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி நம் சகோதரர்கள் வந்து பண்ணுற சப்போர்ட்னால தான் அது இது பல இளைஞர்களிடம் போய் சேர்த்த முடியுதுங்க. இப்போ என்னுடைய ஒருவனுக்களவாக நான் இருந்துக்கிறேன்னு எனக்கு பெரிய செலவு இல்லை. இது இன்னும் பலருக்கும் போகணும் அப்படிங்கும்போது அங்கே பொருளாதார தேவைகள் வந்து சேர்ந்துருது. ஆகவே அதற்கு உதவும் சகோதரர்களுக்கும் ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டும்னு எண்டு கிரெடிட்டில் நம்ம போட ஆரம்பிச்சிடறோம். இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது, எல்லாவற்றையும் உடனே செய்ய முடியாது. நம்ம பொறுமையாக செஞ்சிட்ருக்கலாம், தொடர்ந்து பயணிக்கலாம். சகோதரர்களை வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். நான் நூஃபப்பில் இருக்கும்போது எனக்கு நிறைய பெனிஃபிட் கிடைச்சிது. செலிபஸில் இருக்கும்போது அதுவும் பிரகாசம் நான் சொன்னதை கேட்டு நடந்து நூஃபப்பில் நிறைய நாள் கடந்திருக்கேன். 60 நாள், 70 நாள், 90 நாள், 140 நாள் வரையும் கடந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆனால் பிரகாசம் நான் சொன்ன பயிற்சிகள்லாம் செய்யாமல் இருந்தேன். நோஃப பண்ணுவேன், சில நாளில் நான் அதை இது பண்ணிவிடுவேன். திருப்பும் இதே ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். கொஞ்ச நாளில் நோஃபப்புன்னு நான் வரல, நோஃபப்பில் இல்லை. நோஃபப்பில் இருக்கும்போது நிறைய பெனிஃபிட் கிடச்சிது எனக்கு. எனக்கு பணம் கிடச்சிது, மரியாதை கிடச்சிது, உடல் ஆரோக்கியம் கிடச்சிது, எல்லாம் இருந்தது. ஆனால் நோஃபப்பில் இல்லாதப்போ இதெல்லாமே என்னை விட்டு போனே இருந்தது. நான் வந்து இந்த நோஃபப்பில் இல்லாத டைமில் நிறைய ஒரு சிறிய தவறு பண்ணி அது எனக்கு மிகப்பெரிய பாதிப்பாகிடுச்சு எனக்கு. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் நோஃப் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதனால் இந்த தவறை நீங்கள் செய்யவே கூடாது. ஏன்னா பெண்கள் எல்லோருமே நம்மளை பார்ப்பாங்க. ஆனால் நம்ம உங்கள் பின்னாடி போனால் அதோடய கதையே வேறு மாதிரி ஆகிடும். ஏன்னா நான் வந்து ஒருத்தங்க பின்னாடி போய் அதனால் மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு என் வாழ்க்கையில். நூஃபப்பில் இருக்கும்போது நான் இன்னொன்னும் சாதிக்கணும், என்னென்ன சிந்தனைகள்லாம் வந்தது எனக்கு. ஆனால் இந்த ஒரு சின்ன இது நான் பண்ணதுனால என்னோடய வாழ்க்கை மொத்தமே பழையபடி கீழே மலையிலேருந்து கீழே இறங்கிடுச்சு என்னோடய வாழ்க்கையை. நான் ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன் நான். ஏன்னா என்னோடய மரியாதை மானம் என்ன எல்லாமே எனக்கு என்னை விட்டு போயிடுச்சு. என்ன வெறும் இந்த மாதிரி அவங்க ஒரு லேடி பார்க்குறாங்களே சொல்லிட்டு அவங்க பின்னாடி போய் பேச போய் அது இவ்வளோ பெரிய பாதிப்பாகவும் நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நான் நோஃபப்பில் இருந்தப்போ எனக்கு அவ்வளோ ஒரு இன்பமாக இருந்தது, அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்தது. ஆனால் நான் நோஃபப் விட்டு வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு ஏன்னா என் ஆற்றல் நான் இழந்ததுனால நான் பலவீனமாகி நான் இந்த மாதிரி ஒரு சீக்கிரம் மாட்ட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அதனால் நோஃபப்பில் இருக்கவங்க தயவு செய்து லேடி பொண்ணுங்க பார்த்தா கூட நம்ம அவங்க பின்னாடி போகவே கூடாது. நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா நான் வந்து அந்த ஸ்ட்ராங்காக இருந்தது தான் இவ்வளோ பெரிய பாதிப்பு எனக்கு வந்திருக்காது. இது ஒவ்வொரு ஆணுக்கும் இது இப்போ ரியல் லைஃப்பில் நடந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் உங்களை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். பசங்க அனைவருமே இந்த நோஃபப்பில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். முக்கியமாக தியானம் பண்ணணும். என்னென்னா இதெல்லாம் பண்ணாமே நான் ஒரு மாதிரி இருந்துட்டேன் நான். அதனால் எனக்கு இவ்வளோ பெரிய பெரிய அவமானம் வந்துச்சு எனக்கு. ஏன்னா அவங்க பார்க்குறாங்க சொல்லிட்டு நான் போனேன். ஆனால் அது கடைசியில் வேறு மாதிரி விபரீதமாகி எனக்கு ஒரு ஒரு மாதிரி என் வாழ்க்கை கேள்விக்குறியாகிடுச்சு. திருப்பும் இதை நான் எப்படி சரி செஞ்சு எப்படி வரப்போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. அந்த கஷ்டத்துக்காக பிரகாசம் நான் கால் பண்ணேன். நான் அவர் கொஞ்சம் சில விஷயம் சொன்னார். அதுக்கப்புறம் தான் எனக்கு மனசே கொஞ்சம் ஆறுதலாச்சு. இதுக்கப்புறம் நான் பிரம்மச்சரியில் கடந்து ஸ்ட்ராங்காக வரும் நம்பிக்கை இருக்குது. இந்த தவறை வந்து பசங்க யாருமே பண்ணக்கூடாது. முக்கியமாக இந்த பெண்களுக்கும் இதை சொல்கிறேன். உங்களோட ஜாலிக்காகவும் உங்களோட ஒரு என் பின்னாடி இவன் சுற்றுறான் பாரு, என் நான் இவ்வளோ வயசாகும் என் பின்னாடி சுற்றுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆசைக்காக யாருமே நீங்கள் பயன்படுத்திக்காதீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா உங்கள் பின்னாடி வராங்களா, பிடிக்கல நீங்கள் வராதிங்கன்னு சொல்லிவிடுங்க. தயவு செய்து பார்க்க பார்த்தாலும் பசங்க வந்து பேசினாலுமே நீங்கள் இது பண்ணிவிடுங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க, எப்படி வராதுன்னு சொல்லிவிடுங்க. தயவு செய்து நீங்கள் பார்த்து அப்புறம் அந்த பையன் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் பிரச்சனை பண்ணி எதுக்கு இந்த அவமானலாம். நான் பாட்டுலேருந்து பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன். பார்க்குறாங்களே சொல்லிட்டு பின்னாடி போய் இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு. அப்போ நான் பண்ணது தப்பு தான். அந்த தப்புக்கு உண்டான இதுவை நான் சரி செஞ்சு தான் ஆகணும். ஆனால் நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் ஏன் இப்படி பண்ணேன். ஏன்னா பிரகாசனுக்கு நான் கால் பண்ணினா எனக்கு ரொம்பவே டிப்ரெஷனாக தான் இருந்திருக்கும். அவர் சொன்ன சில ஆறுதல் சில விஷயங்கள்லாம் கேட்டோன்னா எனக்கு மனசு கொஞ்சம் இதுவாச்சு. ஒரு நோஃபப்பாக இருந்துக்கிட்டு நான் அப்படி பண்ணியிருக்கேன். இது நான் இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் நோஃபப்பை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பார்ப்பாங்க, அவங்களோட இதுக்காக நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ப மாட்டக்கூடாது.
என் நிலமை யாருக்குமே வரக்கூடாது. இதுக்கப்புறம் எல்லாருமே கெத்தாக ஒரு மாதிரி ஒரு இதுவாக தான் இருக்கணும், ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும். ஏன்னா இதை விட நான் ஒரு நோ ஃபேப்பில் இருக்கும்போது நான் செம்மையான ஒரு சந்தோஷத்தை அனுப்பிச்சிருக்கேன். ஆனால் இது ஒரு அற்ப சுக சந்தோஷத்துக்காக நான் போய் பேசி இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதை நான் கடக்க முயற்சி பண்ணுவேன். நோ ஃபேப்லேருந்து இன்னிலேருந்து நோ ஃபேப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் ஒரு 90 நாள் வந்துட்டு பிரகாஷ் அண்ணா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். திருப்பணம் இந்த தவறு நான் செய்யவே மாட்டேன். தயவு செய்து கேட்டுட்ருக்கேன், நீங்களும் இதை பண்ணாதீங்க. ஏன்னா நோ ஃபேப்பில் இருக்கும்போது இதை விட இதெல்லாம் அற்புதமான ஒரு சந்தோஷம்தான். நோ ஃபேப்பில் இருக்கும்போது நம்ம எதிர்பார்க்காத சந்தோஷம்லாம் கிடைக்கும். பிரபஞ்சம்லாம் நம்மக்கிட்ட பேசும், உனக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கும் பிரபஞ்சம். அப்படியே இருந்தேன் நான், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நோ ஃபேப்பில் இருக்கும்போதுலாம் யூடியூப் சேனலாக ஸ்டார்ட் பண்ணேன். யூடியூப் சேனல் நல்லா தான் போச்சு, ஆனால் நான் நோ ஃபேப்லேருந்து வெளியே வந்தனும் என்னோடய எல்லாமே பறி போயிடுச்சு. அவ்வளோ அவ்வளோ வேதனை, அவ்வளோ கஷ்டம். ஏன்னா நான் பலவீனமானவன் ஆகிட்டேன். ஒரு பலவீனமானவன் தான் இந்த மாதிரி துன்பத்துக்கு ஆளாகும். ஏன்னா நான் இப்போ ஒரு பலவீனமாக தான் பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நான் எப்படி ஸ்ட்ராங்காக வர போகிறேன் எல்லாமே நான் நோஃபை இப்போ கடைப்பிடிக்கிறது தான் இருக்குது. பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நான் இழந்த எல்லாமே எனக்கு திருப்பி கிடைக்கும். அது எனக்கு நல்லாவே தெரியுது. ரொம்ப ரொம்ப பெரிய இதுவாக எனக்கு கிடச்சிச்சு. நான் இதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்குவேன். திருப்பி இந்த தவறை நான் செய்ய மாட்டேன். தயவுசெய்து நீங்களும் செய்யாதீங்க. வாழ்க வளமுடன்.